साई राम परंजोति साई राम साधु साई राम सर्व அத்தியாயம் மூன்று பகுதி இரண்டு கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்குகின்றன. ஞானிகளின் கதைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீராபிமானம் அல்லது அகங்காரம் துவைத்த உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாபங்களை அழிக்கும். கிருதயகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா, அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை. திரேதாயுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதுமாகும். கடைசி பயிற்சியானது நான்கு வர்ணத்தை சேர்ந்த எல்லாருக்கும் உரியதாகும். மற்ற பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை அதாவது ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. சாய்பாபா புகழை செவிமடிப்பது மிகவும் எளியதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும். கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலனுணர்வு பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றறுத்தவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழிநடத்தி செல்லும். இக்குறிக்கோளையே கருத்தில் கொண்டு சாய்பாபா சச்சரிதாமிருதா என்னும் அவரது கதைகளை எழுத செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அங்கனம் செய்யும்போது அவரை தியானம் செய்க. சாய்பாபாவின் தாயன்பு. தன் இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர். அதன் மடி எப்போதும் நிறைந்திருக்கிறது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும்போது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது. அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள். அதற்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறாள். குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை, கவலை இருவதும் இல்லை. ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணுறும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை. தாய் அன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணை இல்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாய் அன்பு காண்பிக்கிறார்கள். இத்தகைய அன்பே சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது. அதை பற்றிய நிகழ்ச்சி கீழ் வருமாறு. நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916 ஆண்டில் ஓய்வு பெற்றேன். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் சீரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அண்ணா சிஞ்சனிகர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார். தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெறும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது. அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள். அவரது சிந்தா குழந்தனை தீர்த்து அவரை மகிழ செய்யுங்கள். பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாயிராது. அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி
நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராயில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார். எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 3 தொடரும். ஓம் சாய்ராம்.